ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக போட்ட இந்த சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. ஸோ நாம் இனிமேல் வந்து இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்ஸை வீக்லி ட்வைஸோ இல்லை வீக்லி ஒன்ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். அது நிச்சயமாக எல்லாருக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். இன்னைக்கு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, ஸோ ஷேர் ட்ரேடிங்கில் புதுசாக வரவங்க ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம பிகினர்ஸ்லேருந்து சாப்டர் வைஸில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் லாஸ்ட்டாக எம்ஏசிடி லைன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த சாப்டர் 32ல் எம்ஏசிடி ஹிஸ்டோகிராம் இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு நம்ம ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்க, கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ எம்ஏசிடி ஹிஸ்டோகிராம் லைன் அப்படிங்கிறது ஆல்ரெடி எம்ஏசிடி லைனுக்கு சொன்ன அதே வார்த்தை தான், ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னா இது எம்ஏசிடி ஹிஸ்டோகிராம் இண்டிகேட்டர்னு கூட சொல்லலாம். இதை வந்து 1986ல் மிஸ்டர் தாமஸ் ஆஸ்ப்ரே அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க. இதை ஏன் ப்ரொஃபஷ்னல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த எம்ஏசிடி ஹிஸ்டோகிராமும் சரி எம்ஏசிடி கிராஸ் லைனும் சரி நமக்கு காட்டுற அந்த இண்டிகேட்டர்ஸ், நமக்கு காட்டுற அந்த பைசல் லைன் வந்து சம்டைம்ஸ் வந்து ட்ரெண்டுக்கு ஆப்போசிட், அதாவது தப்பாக கூட இருக்கும். அந்த டைமில் இது தப்பாக காட்டுது அப்படிங்கும்போது நாம் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மைண்ட் செட்டை மாற்றிக்கிறது ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸை தான் முடியும் அப்படிங்கிறதுனால 100% எம்ஏசிடி ஹிஸ்டோகிராம் லைனை மட்டும் எந்த ப்ரொஃபஷனல் பர்சனும் யூஸ் பண்ண மாட்டாங்க. கூடுதலாக ஆர்எஸ்ஐ, அதுக்கப்புறம் சூப்பர் ட்ரெண்டு, இன்னும் மற்ற இண்டிகேட்டர்ஸையும் சூஸ் பண்ணி ஸோ எல்லாமே கரெக்டாக காட்டும் போது அவங்க பை சிக்னலையும் செல் சிக்னலையும் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, அப்போ தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த எம்ஏசிடியை வந்து நம்ம ப்ரொஃபஷ்னல் ட்ரேட் பண்ணுறவங்க அதிகம் உபயோகப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் நம்மளும் யூஸ் பண்ணலாம், அது தப்பே கிடையாது. ஸோ இப்போ வந்து நிஃப்டியில் நான் வந்து இந்த எம்ஏசிடி இன்ஸ்டோகிராமை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள், அலைஸ் ப்ளூ ஆண்ட் சாஃப்ட்வேரில் ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்டடியில் போயிட்டு எம்ஏசிடி ஹிஸ்டோகிராம் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஹிஸ்டோகிராம் ஐடி உங்களுக்கு வந்துடும். இது வந்து உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை தாங்க காட்டுது, இதுதான் ஹிஸ்டோகிராம், இது வந்து உங்களுக்கு ஹிஸ்டோகிராம் லைனு, இது ஜீரோ லைனு. ஸோ ஹிஸ்டோகிராம் வந்து நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, ரெண்டு விதமாக இந்த இண்டிகேட்டரை நம்ம ட்ரேடிங்க்கு வந்து பை செல் சிக்னலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று, இந்த மேலே பாருங்கள், இந்த குட்டி லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் குட்டியாக மேலே இருந்துச்சுன்னா பை பண்ணுவாங்க, பெருசாகும் போது செல் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த லைன் குறையுது அப்படின்னா உடனே அதை எக்ஸிட் ஆகிடுவாங்க. சரி, இங்கே வந்து பை பண்ணுறாங்க, மேலே ஏறும்போது செல் பண்ணுறாங்க. சப்போஸ் நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன், இது கீழே இறங்க ஆரம்பிச்சுது அப்படின்னா அப்போ இது ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லி செல் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி கீழே இதான் வந்து ஜீரோ லைன், இந்த ஜீரோ லைனுக்கு கீழே இந்த குட்டி லைன் ஆரம்பிக்குது இல்ல, இது வந்து உங்களுக்கு கீழே வந்து இறங்க ஆரம்பிக்கும் போது இவங்க செல் பண்ணுவாங்க. இது நல்லா இந்த லைன் வந்து லென்த் ஆகும்போது எக்ஸிட் ஆயிடுவாங்க. எக்ஸிட் ஆகாம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த லைன் கீழே இறங்கும் போது இன்னும் கொஞ்சம் சேஃபா எக்ஸிட் ஆயிடுவாங்க, அவ்வளவுதான். இது ஒரு ட்ரெண்ட். இன்னொன்னு ரொம்ப சிம்பிள், இந்த ஜீரோ லைனுக்கு மேல கோடு வர ஆரம்பிச்ச உடனே பை பண்ணுவாங்க. கோடு எந்த அளவுக்கு பெருசாக போகுதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த ஜீரோ லைனுக்கு கீழே கோடு வந்துட்ட உடனே செல் பண்ணுவாங்க. அந்த லைன் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு லைன் பெருசாக பெருசாக ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடுவாங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், இதை நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு தடவை நான் இதை ஒரு ஸ்டாக்லையும் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸில் இந்த எம்எஸ்சி ஹிஸ்டோகிராம் அப்ளை பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள், நான் வந்து ஜீரோ லைனை எடுத்துக்கிட்டேன், இதான் ஜீரோ லைன், இது ஹிஸ்டோகிராமு. இங்கே பாருங்கள், நான் இப்போ இந்த லைனு, இப்போ இந்த வந்து மேலே வந்து லைன் ஸ்டார்ட் ஆகுது, நான் ஓப்பன்லேருந்து காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த லைன் மேலே ஃபஸ்ட்டு கோடு வந்திருக்கு. இந்த கோடு வந்து கேண்டிலோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா நமக்கு 784. ஸோ எப்பொழுதுமே நம்ம ஒரு கேண்டில் விட்டுட்டு தான் அடுத்த கேண்டில் பை பண்ண சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு கோடை விட்டு ரெண்டாவது கோடில் நீங்கள் பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 784 பை பண்ணுறீங்க, இந்த கோடு மேலே போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த இடம் வரைக்கும் ஹை வந்திருக்கு. ஸோ ₹1 உங்களுக்கு கிடச்சிருக்கு, கிட்டத்தட்ட 2 ரூபா, 786 ரூபா 75 பைசா வரைக்கும் ஹை போயிருக்கு.
ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்ட்ராடேல பண்ணும்போது 2 ரூபாயில் எக்ஸிட் ஆகுறீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல என்ட்ரி. 100 ஸ்டாக்கோ 1000 ஸ்டாக்கோ வாங்கும்போது ஒரு இந்த இடத்துல நீங்கள் 1000 ஸ்டாக் வாங்குறீங்க 784, இந்த இடத்துல நீங்கள் 786.75 நீங்கள் 786 கொடுத்தா கூட 2.2 உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ அப்புறம் இந்த நீங்கள் இந்த இடத்துல கட் பண்ணல வெயிட் பண்ணுறீங்கன்னா இந்த கோடு பாருங்கள் கீழே இறங்குதுன்னா நீங்கள் இந்த கோட்லையாவது கட் பண்ணிடணும். அதுதான் MACD ஹிஸ்டோகிராமோட லைன் நமக்கு காட்டுது. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுறீங்களா, இந்த இங்கெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு லாகின் ஆகுது. ஸோ தப்பாகுது, அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. அதுக்காக தான் இன்னும் 2-3 இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி அது ட்ரெண்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன், இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு வந்து ஹிஸ்டோகிராமில் 0 லைனுக்கு மேலே பை சிக்னல் வருது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுறீங்க, ட்ரெண்டு மேலே போகுது மேலே போகுது. ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துல நீங்கள் பை பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல வால்யூம் போகுது. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுறீங்க 786, இந்த ஹை வந்து உங்களுக்கு 796 வரைக்கும் ஹை போகுது. ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக வந்து எக்ஸிட் ஆகி வந்துடலாம். ஸோ இது வந்து வால்யூமை பேஸ் பண்ணி இந்த ஹிஸ்டோகிராம் லைன் உங்களுக்கு வரும். இதை நீங்கள் 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று, இந்த 0 லைனுக்கு மேலே கோடு வந்தாலே பை பண்ணுறது. 0 லைனுக்கு ஒரு எக்ஸிட், இதில் வந்து எக்ஸிட் பாயிண்ட் வந்து கால்குலேட்டடான ரிஸ்க் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். நான் இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா 100 ஸ்டாக் வாங்குறேன் எனக்கு 200 ரூபா போதும் அப்படின்னா நீங்கள் 200 ரூபாவில் கட் பண்ணியே ஆகணும். அதுதான் நம்ம ட்ரேடிங் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம வந்து எக்ஸிட் பாயிண்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதான் மேலே போகுதே நம்ம வெயிட் பண்ணலாம், மேலே போகுதே வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கக்கூடாது. அதே மாதிரி கீழே இறங்கும்போது ஸ்டாப்லாஸை தள்ளி தள்ளி போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணோன்னா நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியே தப்பாக போயிடும். அதனால நம்ம ட்ரெண்டை ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணணும். ட்ரெண்டு பாசிட்டிவ்னா பையிங் பக்கம் போகணும், ட்ரெண்டு நெகட்டிவ்னா செல்லிங் பக்கம் போகணும். ட்ரெண்டு நமக்கு தெரியல அப்படிங்கும்போது நம்ம அமைதியாக எக்ஸிட் ஆகிடணும். சப்போஸ் நமக்கு ட்ரெண்டு தெரியுது, அப்போ நம்ம இந்த MACD ஹிஸ்டோகிராமை சூஸ் பண்ணுறோம், கூடவே இன்னும் 2 இண்டிகேட்டரை சூஸ் ஐடென்டிஃபை பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் அப்படின்னு தோணும்போது நம்ம இந்த இடத்துல பை பண்ணுறோம். ஸோ 786 அந்த லெவலில் நான் பை பண்ணுறேன், 100 ஸ்டாக்கு பை பண்ணுறேன் ஈக்விட்டி மார்க்கெட்டில். ஸோ எனக்கு வந்து ஒரு 500 ரூபா போதும் அப்படின்னா 5 ரூபாவில் வச்சு நான் எக்ஸிட் ஆகிக்கிறேன், எனக்கு 5 ரூபா கண்டிப்பாக கிடச்சிருச்சு. ஸோ அதுதான் வந்து ட்ரேடிங், இதுதான் வந்து நமக்கு இண்டிகேட்டரில் நமக்கு வந்து யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்ம ட்ரேடிங் இந்த மாதிரிலாம் கொண்டு போனோம்னா நமக்கு இது ப்ராஃபிட்டபிளாக கிடைக்கும். ஸோ இன்னைக்கு சாட்டர்டே, இன்னைக்கு மார்க்கெட் லீவ், அதனால என்னால் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் காட்ட முடியல. நான் MACD ஹிஸ்டோகிராமையும் கூடவே இன்னும் கொஞ்சம் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு 2-3 இண்டிகேட்டர்ஸை மிக்ஸ் பண்ணி எப்படி நம்ம லைவாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தா இந்த MACD ஹிஸ்டோகிராம் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லைனா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லை மெயில் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா திரும்பவும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக கூட இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி, இல்லைனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Have a great day. இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you.